இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். மா, சீக்கிரம் டிஃபன் கொடுங்க, லேட் ஆயிடுச்சு. இதோ வரேன் மா, இரு. உனக்கு எப்பவுமே அவசரம்தான். அதற்கட்டும் அக்கா எங்க? அவகிட்ட சொல்லிடுங்க, நான் அவளுக்காக வெயிட் பண்ணவே மாட்டேன். அவ இப்பெல்லாம் எந்த உலகத்துல மூழ்கிருக்காளோ தெரியல. இன்னைக்கு நீதான் லேட். அவ எப்பவோ காலேஜுக்கு போயிட்டா. போயிட்டாளா காலேஜ்கா? இவ்வளவு சீக்கிரமா? ஆமா, காலையில ஏதோ கிளாஸ் இருக்குன்னு சொன்னா. எனது கிளாஸா? அவ கிளாஸ் என்னை விட லேட்டா தானே ஆரம்பிக்கும். ஹலோ. ஹலோ, என் அக்கா வசந்தரா ஃபைனல் இயர் படிக்கிறா. அவ இன்னைக்கு காலேஜுக்கு வந்திருக்காளா? ஃபைனல் இயர் கிளாஸஸ் 11 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். இப்போ 10 மணி தானே ஆகுது. நீங்க ஒரு மணி நேரம் கழிச்சு கால் பண்ணுங்க. ஆனா அக்கா போய் சொல்லிட்டு எங்க போயிருக்கா? சரி சரி, ஓகே, லேட் ஆகுது, காலேஜுக்கு போகணும், அதானே? நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன், ஓகே? ஆகாஷ் பைக்கு, இது அவனோட ஃப்ரெண்ட் ரூம் ஆச்சே. இன்னைக்கு அவன் கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லியே ஆகணும். வசு, ஐ லவ் யூ. அக்கா வந்து நான் சொல்றதை கேளுங்க. நீ வாய் மூடு, பின்னாடி போ. நான் இப்ப என் அக்கா கிட்ட பேசி ஆகணும். அக்கா, நீ வீட்ல போய் சொல்லிட்டு இங்க எப்படி அசிங்கமான வேலையை பார்த்துட்டு இருக்க? இங்க பாரு, அவங்க மேல கைப்பட்டுச்சு. இவ என்னோட அக்கா, எங்க ரெண்டு பேர் விஷயத்துல தலையிட நீ யாரு? இங்க பாரு, நீ மரியாதையா வீட்டுக்கு வா. பாருங்க பிரியா, நான் சொல்றதை கேளுங்க. நானும் வசுவும் ஒருத்தர ஒருத்தர உயிருக்கு உயிரா நேசிக்கிறோம். தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேரை பத்தியும் வீட்டுல சொல்லிடாதீங்க. பிரியா, பிரியா, வசு, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, நான் இந்த பிரச்சனையை பாத்துக்கிறேன், ஓகே? நீ டென்ஷன் ஆகாத. டிஃபன் பாக்ஸ் ரெடியா? அப்பா, என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? என்னமா வசு, என்னாச்சு? உன் கண்ணு ஏமா கலங்கி இருக்கு. இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போட்டீங்களா என்ன? பரவாயில்ல, சண்டை போட்டீங்கன்னா சமாதானம் வைக்கோங்க, ரெண்டு பேரும் ஒத்து போய்க்கோங்கம்மா. என்னப்பா சொல்றீங்க? இது இருக்கான்ல, இவ உங்களோட செல்ல பொண்ணு, நல்லவ மாதிரி நடிச்சா உங்களை ஏமாத்திட்டு இருக்கா. என்ன சொல்ற? என்ன விஷயம்னு சொல்லுமா, என் மனசு படபடங்குது. அது மட்டும் இல்லம்மா, இப்ப நான் சொன்னேன்னா நீங்க அதிர்ச்சி ஆடுவீங்க. அதுவா உங்க செல்ல பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நான் மட்டும் சொன்னேன்னா அவ்வளவுதான். பிரியா, என்ன பார்த்து கத்தாதீங்கப்பா, இவள திட்டுங்க. உங்களோட இந்த செல்ல பொண்ணு இருக்கால, இவ இன்னைக்கு அந்த ஆகாஷ் கூட ரூம்ல தப்பு பண்ணிட்டு இருந்தா. ஆமாப்பா, அந்த ஆகாஷோட இவளுக்கு ஏதோ அஃபேர் இருக்கு. அதோட நான் இன்னைக்கு இவங்கள கையும் கழுவமா புடிச்சிட்டேன். எனக்கு இத பத்தி சொல்ல கூட வெக்கமா இருக்கு. இதோ இருக்காளே, இவ மானத்தை இழந்துட்டான்.
பிரியா சொல்றதெல்லாம் உண்மையா? பிரியா இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாம் உண்மையா? இனிமே இவ வீட்டை விட்டு வெளியில ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. காலேஜுக்கு போக கூடாது. படிப்பை நிறுத்தி தொலை. நீ அந்த ரவுடிய கல்யாணம் பண்ணிக்கணுமா? அவனுக்கு இந்த ஊர்ல எவ்வளவு கெட்ட பேர் இருக்குன்னு தெரியுமா? தெருவில் போற வரவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காம அந்த பொறுக்கி கல்யாணம் பண்ணிக்க போறியா நீ? அறிவு கட்டவளை, வெக்க கட்டவளை, சும்மா இரு. உங்க அப்பாவே எதிர்க்கிறியா நீ? இன்னும் அவளுக்கு நல்ல செல்லம் கொடுங்க. அவளுக்கு காது கேட்காது, வாய் பேச மாட்டான்னு சொல்லி சொல்லி பரிதாபப்படுங்க. உங்க மானத்தை வாங்கிட்டா பாத்தீங்கல்ல, இப்ப அனுபவிங்க. நான் சொன்னேன்ல இவளை கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்கன்னு. ஆனா எங்க நீங்க ரெண்டு பேரும் என் பேச்ச கேப்பீங்களா என்ன? இவளுக்கு அவ அழகா இருக்கான்னு அவ்வளோ திமிரு. இவளால பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. இவ சொல்றது கரெக்டா? எல்லாம் ஏன் தப்புதா? உன்னை தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆட்டம் பாரு. என்னங்க இவளுக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க. சுமாரு பிரியா, அவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. நான் பாத்துக்கிறேன்பா. ஏற்கனவே அவளை நினைச்சு நான் ரொம்பவே கவலையா இருக்கிறேன். அவளால பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. அதனால எனக்கு சின்னவளுக்கும் வரன் பார்க்க முடியல. இதெல்லாம் நம்ம தலை எழுத்துதாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெத்தெடுத்திருக்கோமே. ஒரு நல்ல பையனை பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள சின்னவளுக்கும் படிப்பு முடிஞ்சிருச்சுன்னா அவளுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அந்த வெக்க கெட்டவன் நம்மள தலை நிமித்து நடக்க முடியாம பண்ணிட்டாளே. இங்க பாரு, நீ ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாத. வெளியில யாருக்கும் இது தெரியவே கூடாது. நான் கூடிய சீக்கிரமே நல்ல பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணத்தை பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ரவுடி பயல ஒரு கை பாக்குறேன். எங்க போறீங்க ஆகாஷ்? என்னாச்சுடா? ஏன்டா இவ்வளவு கவலைப்படுறேன்? ஆ, எல்லாம் சரியாயிடும்டா. நீ வேறடா, இந்நேரம் பிரியா எல்லாத்தையும் வீட்டுல சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். பாவம் அவ, இந்நேரம் வீட்டுல அவளை என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்களோ. ஒழுங்கான படிப்போ இல்ல, வேலை வெட்டியும் இல்ல. என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ எப்படா நினைக்கலாம்? அங்கிள் பிளீஸ், அவ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அங்கிள். நான் கை நிறைய சம்பாரிச்சு அவளை பத்திரமா பார்த்துப்பேன் அங்கிள். அவளை நிச்சயமா சந்தோஷமா வச்சிருப்பேன். பிளீஸ். சரி, நீ சொல்றது எல்லாமே சரிதான். உன் அப்பா என்ன பண்றான்? நாலு முழுக்க குடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு முழுக்க பிரச்சனை பண்ணிட்டு தெரியறான். எல்லாருக்கூடிய சண்டை. உங்களை மாதிரி ஒரு குடும்பத்துக்கு பொண்ண கொடுக்கறத விட என் பொண்ண அவள மாதிரி இருக்கணுங்க கட்டி கொடுத்துருவேன். அத நான் செய்யறனா இல்லையா பாருடா. குற்றங்களுக்கு எதிரான குரல்.